ஹே ஹலோ ரிஃபோன்ஸ் யூரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இருக்க அம்மா மெஸ்ஸில் இருக்கோம். மதுரைக்கு வந்து யார்கிட்ட என்ன ஹோட்டல் நல்லாருன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே இடம் வந்து அம்மா மெஸ் தான். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் கோ இன்சைட். சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன், மீனோட ஐயிர மீன் குழம்பு, அப்புறமா வந்து இது நல்லி மச்சை ஆம்லேட்டு, இது வந்து நண்டு ஆம்லேட்டு, வஞ்சர மீன் கோலா, அப்புறம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அண்ட் இடிச்ச நாட்டுக்கோழி மசாலா, அப்புறம் அதுக்கான நண்டு குழம்பு அண்டு நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் டிக் இன் அண்ட் ட்ரை. ப்ரோ கமான், நம்ம கூட வந்து நம்மளோட வியூ இருக்கிறதுக்காரு விவேக், அண்ட் அவரும் நம்ம கூட சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுவார். ப்ரோ கமான், நீங்களும் ஆரம்பிங்க. ஸோ ஐர மீன் செம வாசமாக இருக்குங்க, அமேசிங். ஐர மீன் தாறு மாறு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ஏரி மீன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் அதில் வந்து என்னென்னா ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இது வந்து நல்லா இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இல்லை, அட் சேம் டைம் டேஸ்ட் அமேசிங், அமேசிங். இங்கே இது தவிர வந்து மட்டன் போனால் வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓ வா பாருங்கண்ணே, அப்படியே அழகாக பிரியுது, இட்ஸ் வெரி சாஃப்ட். செம சர்ப்ரைஸ் ஆச்சு, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட மட்டன் குழாயிலே பெஸ்ட்டு மட்டன் குழாய் தான். ஐம் சாரி டு ஆல் த அதர் ரெஸ்டாரண்ட், நான் இது மாதிரி சாப்பிட்டவங்க ரியல் இல்லையா அமேசிங். உள்ளே ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா யூஸ்வலாக வந்து மட்டன் குழாயெலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். எப்போ நீங்கள் சாப்பிடுங்க மட்டன் குழா, ரியலி குட், அமேசிங். நீங்கள் சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இது முன்னாடி. மட்டன் குழா வேறு லெவல். ஓகே, நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, மசாலா வச்சுருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் சூடாக இருந்துக்கலாம், சூப்பருங்க. இந்த நண்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நைட்டாக இனிப்பு சேர்த்துவோம், நல்லாயிருக்கு. இந்த ஆம்லேட் சாப்பிடலாம். ஸோ நம்மளால் நல்லி எல்லாம் சாப்பிட முடியுமா, அது உள்ள வந்து அந்த போன் மேரோ மஜ்ஜன் வாங்க, இதில் அதை வச்சு ஆம்லேட் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்லாம் வேறு லெவலில் போ, சான்ஸே கிடையாது. ஐயோ நல்லா அவன் ரொம்ப நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நினைக்கிறேன். நான் அனிமல் எடுத்துவோம் செம்மன் நல்லா அவன் சாப்பிட்டே இருக்கலாம். இது மாதிரி எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. நல்லியோட அந்த போன் மேரை வச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து அதில் முட்டையை போட்டு ஆம்லேட் பண்ணான்னு சொல்லிட்டு, அமேசிங். அண்ட் இது வந்து நண்டு ஆம்லேட், நண்டு ஆம்லேட்டில் வந்து ஏதோ நண்டு ஸ்மெல் வருது கண்டிப்பாக, நண்டு இருக்குது இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு மசாலா போட்டுருக்காங்க வித் தட், இட்ஸ் குட். எல்லாம் கிளீன், சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ பாம்ஃப்ரெட் ஒவ்வா மீன் வந்துருக்கு. இது ஒயிட் பாம்ஃப்ரெட்டா பிளாக் பாம்ஃப்ரெட்டா? இது வந்து இது மோஸ்ட்லி பிளாக்காக தான், இது பிளாக்காக தான் இருக்குமா? ஓகே, நம்ம அடுத்து மீன் சாப்பிட்லாம். வஞ்சர மீன் குட், நாட்டுக்கோழி மசாலாவும் வச்சாங்க. ஆஹா அடடே,
அந்த குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்குது. ஒயிட் ரைஸ் வாங்கி அந்த குழம்பு ஊற்றிக்கும். வாவ் அடே, நாட்டுக்கோழி மசாலா குழம்பு ஒண்டர்ஃபுல்லான டேஸ்ட். பா, இந்த மாதிரி குழம்பு கொடுத்தா சோறு போட்டு சாப்பிட்டுனே இருக்கலாம். அண்ட் இது வந்து இடித்த நாட்டுக்கோழி மசாலா. ஸோ அந்த எலும்போடையே இருக்குது, ஐ மீன் அந்த எலும்பு அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. சேம் டேஸ்ட், செல்வி மெசை சாப்பிட்ட வந்து ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த சிக்கனோட. ஸோ இட்ஸ் ரியலி குட். அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லோட அமேசிங். ரவீந்த் கொஞ்சம் நீங்கள் அவர் நீங்கள் ரொம்ப பள்ளிப்பாளையம். ஓகே, பள்ளிப்பாளையம் கிரேவின்னு சொல்லி ஒரே அது என்ன சொல்லுங்க, வரமிளகாவா? இது வரமிளகா நிறைய இருக்குது. நான் போட்ட இவ்வளோண்டு ஒரு இதுலேயே அமௌண்ட்டே வந்து எவ்வளோ மிளகா இருக்கு. ஓகே, கோகனட்லாம் கூட இருக்குது. ஆமாம், கோகனட். இது ரைஸுக்கு தான் போட்டு சாப்பிட்றாரு. எனக்கு இது இன்னும் கிடைக்குமா? கொடுக்குமா? கம்மியாக இருக்குது, வேறு லெவல். நானே இது காலி பண்ணிடுவேன். ஸ்பைஸியாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கோகனட்டோட ஒரு அரோமா அதில். இது வந்து சிக்கன் போட்டு செய்வீங்களா? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அதான் அந்த ஃப்ளேவர், அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் பா அமேசிங். அண்ட் காரமாக இருக்கிறதுனால எப்பவுமே காரமாக ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி திருப்பி சாப்பிட சொல்லும். அப்புறம் யூ கால் ட்ரைவிஸ் ஃபோர் அமேசிங்காக இருக்குது. அது பேர் என்ன சொன்னீங்க? பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம், பள்ளிப்பாளையம் இந்த இது வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க. அமேசிங். எப்படி போகிறது? அப்படியா? சரி, சாப்பிட்டோன்னா அந்த ஒரு ஆஃப்டர் டேஸ்ட்டில் அந்த ஒரு காரம் இருக்குது பாருங்க. பா, வெறும் காரம் மட்டும் இல்லாமல் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். தேங்க்யூ, அது கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். பாம்ஃப்ரெட் ஓவா மீன் குட். மட்டன் பிரியாணி. ஓ, பெரிய பிரியாணிலாம் வந்துருக்காங்க. அண்டு மட்டன் பிரியாணி அமேசிங்காக இருக்குது. கொஞ்சம் சூடாக தான் நல்லா இருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து இந்த ஜீரக சாம்பார் பிரியாணி இதே தான். சேலம் சேலம் செல்லிமன் சாப்பிட தெரியுமா? அதே டேஸ்ட்டு சமைச்சு சூடாக மட்டும் தான் ஒரே குறை. இப்போதான் புரியுது, நேற்று போட்ட வீடியோவில் அதில் ஒரு 10-20 தான் அந்த அல்வா பற்றிய கமெண்ட்டாக இருக்கும். மிச்சம் 400 கமெண்ட் பார்த்தீங்கன்னா அம்மா மெஸ் அதில் வந்து மிஸ் மிஸ் பண்ணி போட்டேன். 400 அதான் மதுரையில், மதுரைக்கு போனால் இது சாப்பிடுங்கன்னு சொல்லி 400 கமெண்ட் வாங்க இருந்துச்சு. அது அம்மா மெஸ் அதே பேர் சொன்னாங்க. விஷயம் நம்ம புதுசு தான் அது போட உண்டை மட்டன் சுக்கா. இது வந்து பிரான் ரோஸ்ட் டேஸ்டாக வாங்கியிருக்கோம். அண்ட் இது எப்படி டேஸ்ட் பண்ணுவோம்? பிரான் இஸ் குட். இது மட்டன் மசாலா. வா, இட்ஸ் குட். மட்டன் சுக்கா தானே இது? ரொம்ப அருமையாக இருக்குது மட்டன் சுக்கா. கொஞ்சம் வயிற்று கேட்கலாம். போதும் ப்ரோ. ஓகே, ஸோ இவர் தான் வந்து ஓனரோட சன். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்துடுங்க போதுமா? உங்கள் பேர் என்ன? அசோக் குமார். அசோக் குமார், அசோக் குமார் வந்து அவர் வரலாறு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்துட்டாரு. இப்போ நம்ம கூட பார்த்து அம்மா மெஸ் ஓனரோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. உங்கள் பேர் என்னம்மா? எஸ் சுமதி. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா, இங்கே வந்து கள்ளாக்குறிச்சியில் வந்து உட்கார்ந்துருக்கல. இவங்க நாங்கள் எங்கே பார்த்தோன்னா வந்து கிச்சனில் உள்ளே போகும்போது இவங்க வந்து மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நமக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்க தான் வந்து ஓனர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ போய்ட்டு அவங்க வந்து அங்கே வேலை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இந்த டேஸ்ட் இருக்கு தெரியுமா? இப்போ அம்மா மிஸ்டர் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. இந்த டேஸ்ட் எப்படி வந்து வந்துச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுடைய பேர்ல தான் ஹஸ்பண்ட் வந்து அம்மா, அவங்க பேர் அம்மா தாய்.
உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன ஐட்டம் என்ன சாப்பிடல நண்டு ஆம்லெட் ஐயா மீன் குழம்பு ஐயா மீன் குழம்பு நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி அது சூப்பரா இருந்துச்சு மட்டன் சாப்ஸ் பள்ளிப்பாளையம் அமைதியா இருந்துச்சு ரொம்ப அமைதியா இருந்துச்சு வந்து அரசு போக்குவரத்து கழகத்துல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமா அம்மா மெஸ் உடைய தீவிர ரசிகர்கள் மற்றும் தீவிர விருந்தினர்கள் கூட அடிக்கடி எப்படியும் வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை வந்து சாப்பிடாம போக மாட்டான். ஏன்னா இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அது வந்து அதனால வந்து நாங்கள் தேடி வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு 54 இயர்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது எனக்கு. ஆமாம், அதனால இன்னைக்கு வந்து அதுக்காக வேண்டி உங்களுக்கு எப்படி என்ன ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்களா? பார்த்திருப்பீங்க மொத்தமா வந்து 2,247 ரூபா இருக்கு. அண்ட் என்னோட ஃபேவரட் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐரமீன் குழம்பு, அப்புறம் அந்த நல்லி எலும்பு போட்டு செஞ்ச ஆம்லெட்டு, அண்ட் தென் அந்த பள்ளிப்பாளையம் மசாலா. அப்போ அந்த பள்ளிப்பாளையம் மசாலா வேறு லெவல், நான் எங்கேயுமே அந்த மாதிரி மசாலா சாப்பிட்டதே கிடையாது. இப்போ சம்மேசிங் நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ திஸ் ஆர் மை ஃபேவரட். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி மட்டன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து இடிச்ச கோழி, அந்த இடிச்ச நாட்டுக்கோழி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு நாட் சோ ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா ஃபிஷ், இந்த சீ ஃபுட்டு. நம்ம அது பெருசாக நம்ம சுத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இங்கேருந்து கடல் ரொம்ப தூரம். கடல் வந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் சொன்னார் அவர். அதனால் அங்கேருந்து இங்கே வந்து அவங்க கொடுக்கணுனாலும் கொஞ்சம் லேட் ஆகி தான் வரும். அதனால் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். சரிங்களா, நான் ஐர மீன் வந்து அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. அப்பா அமைதியாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐர மீன் குழம்பு சாப்பிட்டது கிடையாது. மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு. ப்ரான் வந்து இருக்கிறதே மை லீஸ்ட் ஃபேவரட் இயர். நீங்கள் வந்து இப்போ தோட்டா தண்ணி சார் வந்து சாப்பிட்டாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொன்னார்னா வந்து அவர் இன்றைக்கி சாப்பிட்டதுலே அவர் அவரோட ஒரு நாள் ஃபேவரட் ஹோட்டல் வந்து இந்த தமிழ்நாடு அம்மா மெஸ் தான். அண்ட் அவர் வந்து சாப்பிட்டதுலே இன்றைக்கி அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் நாங்கள் சாப்பிட்லது இடணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மதுரை பக்கம் வந்தீங்கனாலே அம்மா மெஸ் வந்து இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பள்ளிப்பாளையம் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தினேஷ், தினேஷ் ஹவ் இஸ் இட்? சரி, இப்போ வரையிலே எனக்கு சொல்ல தெரியாது, நல்லா சாப்பிட தெரியும். பட் ஓவராலாக எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. எதையுமே வந்து உங்களோட ஃபேவரட் ஃபேவரட்னா எனக்கு இதில் மட்டன்லாம் நான் ஜென்ரலாக சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்டது பழக்கலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கன் பிரியாணி, தண்டூரி சிக்கன், இதுதான் நான் ரொம்ப நாளாக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் இதெல்லாம் புதுசாக டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மட்டன்லாம் கூட பிடிக்க ஆரம்பிச்சு. நீங்கள் மட்டன் சுக்காவா? மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் அந்த டிஃபன் பிடிச்ச அதே ஆம்லெட் எனக்கு ஒரு செம்மையாக இருந்துச்சு. இது போன் மேரோ, போன் மேரோ ஆம்லெட், அது செம்ம ஆம்லெட். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கோலா உண்டு. ஆக்சுவலாக ரெகுலராக வர்றதுனால இங்கே வர்றது அப்படிங்களா? ஸோ எனக்கு டிஃப்ரெண்டாக திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றீங்க? அது எப்படி இருந்துச்சு? செம்ம பள்ளிப்பாளையம்
ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களே சொல்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், பை பை.